அன்பார்ந்த சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பம் ஒன்று உண்டு என்ற அல்லாஹுவின் வார்த்தையினை நம்பிக்கை கொண்டு நாம் அனைவரும் சந்தோஷமான வாழ்க்கை சார்பில் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் உலக வரலாற்றில் அனைத்து கட்டண உயர்வுக்கு பின்னும் அல்லாஹுவின் உதவியுடன் உங்களின் மேலான துவாவுடன் மாபெரும் மிக குறைந்த கட்டணத்தில் உம்ரா பயணம் உங்கள் உம்ரா பயணத்தை உறுதி செய்துட ஆண் உடன் அழைக்கிறது அல்ஹம்துலில்லா பல்லாயிரத்துக்கு மேலான உம்ரா ஆஜிகளை அழைத்து சென்ற நம்பிக்கைக்குரிய நிறுவனம் ஹாதர் ரஹிம் சர்வீஸ் முப்பத்தி ஒன்று பதிமூன்று கரீம் சுபேதார் தெரு ராயப்பேட்டை சென்னை பதினான்கு தொடர்புக்கு டூ எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் டிரிபிள் எயிட் ம்ஹமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ரபுல்லாலி முத்தகீன் ஒசலாத்து வசலாம் சயீதுலம்பியாய் வல் முர்சலீன் வாயிலா அலிஹி வசாஹிஹி அஜுமாயின் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே பாசத்துக்குரிய தாய்மார்களே இனிய குழந்தைகளே புனிதமான இந்த ரமதான் மதத்தினுடைய திருக்குறானுடைய வசனங்கள் இறங்கிய பின்னணியை நாம் அறிந்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் ஆள் வழிம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயத்தினுடைய கடைசி பத்து வசனங்கள் பற்றி பெருமானா சல்லல்லாஹ் அலஹி வசல் அவர்கள் கூறியுள்ள கருத்துக்களையும் அதனுடைய பின்னணியையும் நாம் பார்க்கப் போகிறோம் அசரத் அதாவ் என்கின்ற ஒரு இரண்டாம் தலைமுறையைச் சார்ந்த தாபழி அறிஞர் ஒருவர் கூறுகிறார்கள் நானும் அப்துல்லாபின் உமர் ரஜிள்ளாஹுத்லானுகு என்கிற நபித்தோழரும் உபைதுவின் உமைர் என்கின்ற தாபிகும் ஆக மூவருமாக அன்னை ஐஷா ரஜில்லாஹுத்லுகா அவர்களை சந்திக்கச் சென்றோம் ரசூலுல்லாவுடைய மரணத்துக்குப் பிறகு அப்போது நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிசம் உடைய மனைவி என்னை ஆயா ரதி அல்லாஹுலானுஹா அவர்கள் ஏன் நீங்கள் சமீபகாலமாக என்னை சந்திக்க வரவே இல்லையே என்று கேட்டார்கள் அதற்கு கொஞ்சம் விட்டு சந்தித்தால் தானே அன்பு அதிகமாகும் என்று கவிஞர்களெல்லாம் தங்களுடைய கவிதைகளிலே படித்திருக்கிறார்களே தான் நான் இடைக்காலத்திலே கொஞ்சம் வராமல் இருந்துவிட்டு இப்போது வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள் பிறகு அந்த உரையாடல் நீண்டது அப்துல்லாபின் உமரதி அல்லாஹு அவர்கள் இந்த உரையாடலை கட் பண்ணிவிட்டு மூவருமாக சேர்ந்து அன்னை ஐஷா ரதி அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள் அன்னை அவர்களே நீங்கள் ரசூலுல்லாயி சல்லுல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் பார்த்ததிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதாவது அசரத் ஆத்தா அவர்கள் அன்னை ஆயா ரதீல்லானாவுடைய மாணவர் உஸ்தாத் ஆயிஷானாகியிடமிருந்து மாணவர் ஆத்தா நிறைய தகவல்களை கேட்டிருக்கிறார் கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறார் இப்போ அவர் கேட்பது ரசூலுல்லாவிடத்தில் நீங்கள் பார்த்த ஆச்சரியகரமான நிகழ்வு ஏதேனும் இருந்தால் ஒன்றை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் உடனே ஆயிஷா நாயகி சொன்னார்கள் என்னப்பா இப்படி கேட்டுட்ட ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை முழுவதுமே நாம் வியந்து போற்றத்தக்க அளவிலான நிகழ்வுகள் தானே நடந்திருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒரு வழிகாட்டுதல் தானே ரசூல்லாவுடைய வாழ்க்கை முழுக்க நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆச்சரியகரமான பல தகவல்கள் இருக்கத்தானே செய்கிறது என்று சொல்லிவிட்டு இருந்தாலும் உனக்கு ஒன்று சொல்கிறேன் நீ கேட்டுட்ட என்னுடைய மாணவர்களில் ஒரு ஆள் நீ கேட்டுட்ட உனக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் நான் சொல்கிறேன் அன்னை ஆயாரதி லாவத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் நாயும் சல்லா வரைவு செல்லவர்கள் என்னிடத்தில் தங்க வேண்டிய முறை வந்த ஒரு நாளில் என்னிடம் தங்கினார்கள் பல மனைவிகள் என்பதனால் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனைவி இடத்தில் தங்கிவிட்டு ஆயிஷா இடத்திலும் கணக்குப்படி ஒரு நாள் தங்குவார்கள் அப்படி தங்கக்கூடிய ஒரு நாளில் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் என்னுடைய என் அருகே வந்தார்கள் என்னுடைய உடலும் அவர்களுடைய உடலும் ஒன்று ஒன்றோடு ஒ ஒட்டி உரசின ரெண்டோரும் நெருக்கமாக இப்படி இருந்தோம் அப்போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் ஆயிஷா எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடு என்னை விட்டு விடு நான் அல்லாகவே வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாகவே நான் வணங்கப் போகிறேன் எனக்கு உற்று என்னை கொஞ்சம் அனுமதி கூடு என்று சொன்னார்கள் கவனிக்க வேண்டும் அன்றைய தினம் ஆயிஷா நாயகிடத்தில் தங்க வேண்டிய நாள் என்பதனால் அவர்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு வணங்க செல்கிறார்கள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கவ கவனமாக எப்படி நபிகள் நாயகும் செல்லுல்லா நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று பாருங்கள் அப்போது அன்னை ஆயிஷா ரதியுல்லாவுலான்காக அவர்கள் சொன்னார்களாம் அல்லாவுடைய திருத்துதரே நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவே விரும்புகிறேன் நீங்கள் என்ன விட்டு எங்கேயும் போகக்கூடாது எல்லா மனைவிமார்கள் மார்களும் அதைத்தானே விரும்புவார்கள் நீங்கள் என் அருகில் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் நீங்களோ இறைவனை வணங்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் ஆகையினால் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் நான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு நீங்கள் அவகாசம் தாருங்கள் வாய்ப்பு தாருங்கள் ஆகையினால் நான் உங்கள் அருகில் இருக்கவே நீங்கள் இறைவனை கொள்ளுங்கள் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்கிற சந்தோஷமே எனக்கு போதுமானது நீங்கள் அல்லாகவே வணங்குங்கள் என்று நான் கூறினேன் உடனே நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் எழுந்து சென்று ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருந்து அந்த தண்ணீரை எடுத்து குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அவர்கள் ஒது செய்தார்கள் ஒது செய்து பிறகு அவர்கள் இறைவனை வணங்கினார்கள் இறைவனை வணங்குகின்ற போது எந்த அளவுக்கு அவர்கள் ஈடுபாட்டோடு வணங்கினார்கள் என்றால் அவருடைய முகத்தில் அவருடைய கண்ணீர் துளிகள் உருண்டு கீழே விழுந்தன அவருடைய தாடியும் நனைந்தது பின்னர் அவர்கள் சஜிதாவிலே விழுந்தார்கள் தொழுகையில் சஜிதா செய்தார்கள் அந்த சஜிதாவிலும் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் பிறகு தொழுகையை முடித்துவிட்டு ஒரு கருத்து சாய்ந்து படுத்தார்கள் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்தார்கள் பக்கத்தில் இருக்கிற அன்னை ஐஷாரதிலாவது சொல்கிறார்கள் அப்படி சாய்ந்து படுத்த போதும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உலைவ செல்ல அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் பிறகு சுபூ தொலுகைக்கான நேரம் நெருங்கியது அன்றை முழு அன்று முழுக்க வணக்கத்தில் ஈடுபடுவதற்கு தன்னுடைய மனைவி அனுமதி கேட்டு விட்டார்கள் அதனால் சுபூ தொழுகையின் நேரம் நெருங்கியது ஹசரத் பிலால் லஜி அல்லாஹ் அவர்கள் பாங்கு சொன்னார்கள் பிறகு நபிகள் நாயகம் சல்லுல்லாஹாஹ் அலி வசல் அவர்கள் ஹசரத் பிலால் அவர்களும் இருவரும் சந்திக்க பிலால் ரசூல் பார்த்து கேட்கிறார்கள் அல்லாஹுடைய திருத்துதரே ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று பிலால் லஜி உள்ளாஹனவர்களும் கேட்டார்கள் அப்போது சொன்னார்கள் அல்லாஹுதான் உங்களுடைய எல்லாம் மன்னித்து விட்டானே பிறகு இதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சல்லாஸ்லம் சொன்னார்களே வைஹக் சொன்னார்கள் வைஹக் யா பிலால் என்ன பிலால் இப்படி கேட்டு விட்டாய் என்ன பிலால் இப்படி கேட்டு விட்டாய் இன்றைய இரவில் அல்லாஹ் எனக்கு ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் இன்றைய இரவில் அல்லாஹ் எனக்கு ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் அந்த வசனத்தில் அதாவது மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி தொண்ணூறாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு தெரியுமா அர்தி லைலி உலில் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதில் இரவும் பகலும் மாறி மாறி திரும்ப திரும்ப வந்து செல்வதில் அறிவுடையவர்களுக்கு சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹத்தாலா சொல்கின்றான் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா எனக்கு இறக்க அருளி இருக்க நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் இப்படி ஒரு வசனத்தை அல்லவா அல்லாஹ் எனக்கு இறக்கியிருக்கிறான் அறிவுடையவர்களுக்கு சான்றுகள் உள்ளன என்றல்லவா சொல்லியிருக்கிறான் அப்படி என்றால் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதையும் இரவும் பகலும் மாறி மாறி திரும்ப திரும்ப வந்து செல்வதையும் நான் சிந்தித்தல்லவா பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் லிமன் வலம் இந்த வசனத்தை படித்துவிட்டு இதை பற்றி சிந்திக்காமல் அடுத்த வசனத்துக்கு போய்விடுகிறவனுக்கு கேடுதான் என்று சொன்னார்கள் இந்த வசனத்தை படித்துவிட்டு ஓதிவிட்டு இதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அடுத்த வசனத்துக்கு யார் பாய்ந்து போய் விடுகின்றானோ அவனுக்கு கேடுதான் கேடுதான் என்று நபிகள் நாயகம் சல்வா அலையி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தஃசீர் சஹி இபுனு ஹிப்பான் தப்சீர் இபுனு கசீர் போன்ற நூல்களிலே இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது அன்பார்ந்த சொந்தங்களே அஸ்ஸலாம் அலைக்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பம் ஒன்று உண்டு என்ற அல்லாஹுவின் வார்த்தையினை நம்பிக்கை கொண்டு நாம் அனைவரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்க்கை சார்பில் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் உலக வரலாற்றில் அனைத்து கட்டண உயர்வுக்கு பின்னும் அல்லாஹுவின் உதவியுடன் உங்களின் மேலான துவாவுடன் மாபெரும் மிக குறைந்த கட்டணத்தில் உறுதி செய்திட அழைக்கிறது அல்ஹம்துலில்லா பல்லாயிரத்துக்கு மேலான உம்ரா ஆஜிகளை அழைத்து சென்ற நம்பிக்கைக்குரிய நிறுவனம் முப்பத்தி ஒன்று பதிமூன்று கரீம் சுபேதார் சென்னை தொடர்புக்கு டூ எயிட் எயிட் ட்ரிபிள் எயிட்

இன்ன இன்னஃபீத் ஆலிக்கல ஆயாத்தில்லி உரில் அல்பாப் அறிவுடையவர்களுக்கு பல சான்றுகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தலா சொல்லியிருக்கின்றான் பாருங்கள் இந்த அறிவுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா எப்படி இருப்பார்கள் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன எது குரூன் அல்லாஹாமம் வாயா ஜுனு அல்லாகவே இவர்கள் துதிப்பார்கள் நீண்ட நிலையிலும் குனிந்த நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் வாயா ஜுனூபியும் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்திருக்கும் நிலையிலும் இறைவனை அவர்கள் துதிப்பார்கள் ஆர் வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பதை பற்றி சிந்தித்து கொண்டும் இருப்பார்கள் மேலும் சொல்வார்கள் ரப்பனா மா தஹாதா வாத்திலா எங்கள் இறைவா இந்த படைப்பை ஒன்றும் நீ வீணாக படைக்கவில்லை என்றும் அவர்கள் சொல்வார்கள் சுபஹானக் ஃபக்கீனாதா பண்ணார் நீயே தூயவன் எங்களை நரகத்தின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பாயாக என்று சொல்வார்கள் இதனால் தான் நபிகள் நாயகம் சொல்லிவர்கள் ஒரு களித்து படுத்த வண்ணமாகவும் ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள் ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டும் சிந்திப்பார்கள் என்றல்லா சொகிறான் அல்லவா அதற்காக இன்னும் பாருங்கள் ரப்பனா இன்னக்கமன் தொதகையில் இன்னார அவகதாக ஜெயித்தா யாரை நீ நரகத்துக்கு அனுப்பிவிட்டாயோ அவர்களை நிச்சயமாக நீ இழிவுபடுத்தி விட்டாய் ஒமாலி வாலிமினமின் அன்சார் இந்த அநியாயக்காரர்களுக்கு உதவுவோர் யாரும் இல்லை என்று துவாக்களாக வருகின்றன இந்த மூன்று வசனங்களிலும் துவாக்கள் வருகின்றன நூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் துவா வருது அதற்கு அடுத்த வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இறக்கப்பட்ட பின்னணி என்னவென்று சொன்னால் இந்த வசனங்கள் எல்லாம் வருக வரக்கூடிய நேரத்தில் எது குறுநல்லாக கியாமம் கொழுதம் சிந்திப்பார்கள் விக்ரி செய்வார்கள் என்றெல்லாம் வரக்கூடிய அந்த வசனங்கள் இருக்குது இதெல்லாம் மேஸ்குலின் ஜெண்டராக ஆண்பால் வார்த்தையாகவே சொல்லப்பட்டிருக்கின்றன பொதுவாகவே திருக்குறானுடைய பெரும்பாலான வசனங்கள் ஆண்பா வார்த்தைகளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கும் தர்மம் கொடுப்பார்கள் என்பது ஆண்பாலாக இருக்கும் இன்னை அன்னை உம்மு சலமா ரஜி அல்லாஹ்லானுகா நபிகள் நாயும் சல்லாஹினுடைய மனைவிமார்களில் ஒருவரான அன்னை உம்முசலமா அவர்கள் அல்லாஹைய திருத்துடத்தில் கேட்கிறார்கள் அல்லாவுடைய திருத்துதரே மாதிரி திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் ஆண்பால் வசனங்களாகவே சொல்லப்பட்டிருக்கின்றன ஏன் பெண்களையும் மென்ஷன் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் இடம்பெற்றால் எவ்வளோ நல்லா இருக்கும் என்று ஆதங்கப்பட்டார்கள் அப்போது எல்லாம் வல்ல அல்லாஹத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது அவசனத்தை இறக்கி வைக்கிறான் அதில் என்ன சொல்கிறான் பாருங்கள் இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியான செய்கிறார்களோ இந்த அவசரங்களுக்கெல்லாம் அர்த்தங்களை சொல்வதற்கு அவகாசம் இல்லை என்பதனால் நீங்கள் தமிழிலே படித்து கொள்ளுங்கள் தரிஞ்சு வைத்திருப்பவர்கள் பலரும் நாங்கள் அறிகின்றோம் நாங்கள் விளக்கம் சொல்ல போது நீங்கள் வசனங்களுடைய பின்னணியை சொல்லும்போது திருக்குறானை திறந்து வைத்து அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தகவல் சொல்கிறீர்கள் அந்த நம்பிக்கையில் நான் சொல்கின்றேன் இந்த வசனங்களுடைய பொருளை நீங்கள் படித்து பாருங்கள் இப்படி துவா செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்தும் ரப்புகும் மேற்கண்டபடி துவாக்களை யார் செய்கின்றார்களோ அவர்களுடைய துவாக்களை இறைவன் அங்கீகரிப்பான் ஏற்றுக்கொள்வான் பதிலளிப்பான் அந்நீ உதியு அமல ஆமிலி மின்கும் நவ்வன் தா ஆணாயினும் பெண்ணாயினும் யார் அமல் செய்கிறார்களோ யார் நற்செயல்கள் ஈடுபடுகின்றார்களோ அவருடைய கூலியை நான் தர மறுப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆண் பெண் பாகுபாடெல்லாம் இறைவன் பார்க்குறதே இல்லை ஆம்பளைக்கு டபுள் கூலி பொம்பளைக்கு ஒரு மடங்கு அதெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த கட்டட கட்டுமான பணி இந்த கம்பெனிகளில் வேலை பார்க்குற ஆட்களுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுவோம் ஆம்பளைக்கு டபுள் கூலி பொன் ஆம்பளைக்கு ஐநூறுரூவா சம்பளம் பொம்பளைக்கு நானூறுரூவா சம்பளம்னு இதெல்லாம் அல்லாட்ட கிடையாது நீங்கள் உல எந்த அளவுக்கு உளப்பூர்வமாக அமல்களில் ஈடுபடுகின்றீர்கள் என்பதை தான் அல்லாஹு தாலா பார்க்கிறான் அந்நிலா அமல ஆமிலு மின்கும் மின் தக்கரின் அவ்வுன்சா வஹுவும் மீன் இறை நம்பிக்கை மின் தக்கரின் நவ்வுன்சா பாதுக்கும் மீம்பால் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே ஆணையும் ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கும் பிறந்தவ தான் பொண்ணும் ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கும் பிறந்தவங்க தான் அப்படிங்கும்போது அமல்களில் நான் கூறி கொடுப்பதில் பாகுபாடு காட்டுவதில்லை என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தல்லா குறிப்பிடுகிறான் ஆக இந்த நூற்றி தொண்ணூற்றஞ்சி இறக்கில் உள்ள காரணம் அன்னை உம்மு சலமார் ரஜி அல்லாஹல்ல அவருடைய வேண்டுதல் விருப்பம் ஆக நூற்றி தொண்ணூறு முதல் இந்த இருநூறு வரையுள்ள இந்த பத்து வசனங்களையும் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலஹி அவர்கள் எப்போது ஓதுவார்கள் தெரியுமா இந்த கடைசி பத்து இந்த மூன்றாவது அத்தியாயத்தினுடைய கடைசி பத்து வசனங்கள் ரொம்ப முக்கியமானவை நபிகள் நாயகம் சொல்லுள்ளாஹுல இவசல்லவர்கள் இந்த வசனங்களை எப்போது ஓதுவார்கள் தெரியுமா தகஜ தொழுகைக்காக இரவில் எழுகின்ற நேரத்தில் இந்த பத்து வசனங்களையும் பெருமானார் ஓதுவார்கள் தகஜ தொழுகைக்காக தினமும் எந்திக்கிறோம்ல போது இந்த பத்து வசனங்களையும் பொருளறிந்து ஓத வேண்டும் பொருளுந்து ஓத வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லுள்ளாசம் அப்படித்தான் ஓதுவார்கள் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுள்ளவர்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன இறைவா நீ யாரை நரகத்துக்கு அனுப்பிவிட்டாய் அவர்களை இழிவுபடுத்திவிட்டாய் இறைவா எங்களுடைய கோரிக்கைகளை நீ ஏற்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய துவாக்கள் அதிலே வருகின்றன அதுபோல யார் அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்கிறார்களோ அவருடைய கூலியை அல்லாஹூத்தலா நிச்சயமாக தருவான் என்கிற ஆறுதல் அதிலே இருக்கின்றன அந்த பத்து வசனங்களில் அதுபோல் வேதக்காரர்களிலும் நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள் வேதக்காரர்கள் எல்லாரையும் கெட்டவன் நினச்சிக்கிடாதீங்க அதில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன ஆக அந்த கடைசி பத்து வசனங்களையும் நபிகள் நாயகம் சல்லுல்லாசி அவர்கள் ரொம்ப உருக்கமாக தகஜ்ஜதுக்கு எழுகின்ற நேரத்தில் ஓதுவார்கள் ஆகையினால் தகஜதுக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இந்த பத்து வசனங்களையும் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது ரமதானில் மட்டும் இல்லை சில பேர் ரமதானில் மட்டும் தகஜு தொழுவார்கள் சகருக்கு எந்திக்கியரோடு தகஜை தொழுது கொடுவோம் என்று அதுக்கப்புறம் படிப்படியாக விட்டுருவாங்க தகஜத் தொழுகை என்பது உங்களால் முடியுமானால் அது கட்டாய கடமை அல்ல உங்களால் முடியுமானால் வருடம் முழுக்க ஆயுள் முழுக்க தொழுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு ஏற்றுக்கொள்கிறான் என்பது ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மை என்பது மாத்திரமல்ல பலருடைய அனுபவமும் கூட மலக்குமார்கள் அணியாக பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நேரம் அது ரொம்ப பரக்கத்தான நேரம் ரொம்ப மன அமைதியை தரக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் எழும்போது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த பத்து வசனங்களையும் ஓதிக்கொள்வார்கள் ஹசரத் பின் அப்பாஸ் ரஜியுல்லாஹத்லூர் திருக்குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபாக்களிலே தலைவர் என்று அறியப்பட்ட பின் அப்பாஸ் ரஜுல்லாஹ்லூர் கூறுகிறார்கள் நான் ஒரு நாள் என்னுடைய சின்னம்மா அதாவது உம்மாவுடைய கூட பிறந்த சகோதரி என்னுடைய சின்னம்மா அன்னை மைமுனாவினுடைய இல்லத்தில் நான் இருந்தேன் அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் அன்னை மைமுனாவை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க மைமுனாவும் ரசூல் உள்ளா மனைவி மனைவிமார்களில் ஒருவர் அவர்கள் அவருடைய வீட்டில் நான் தங்கியிருந்தபோது அல்லாஹினுடைய திருத்துவர் சல்லுள்ளாஹு அலஹி வசல் அவர்கள் வந்தார்கள் அன்றைக்கு அன்னை மைமுனாவுடைய இல்லத்தில் தங்கக்கூடிய ஒரு நாள் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹர்கள் உறங்கினார்கள் இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி வந்தபோது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலுவ சிலமர்கள் எழுந்து அமர்ந்து வானத்தை நோக்கி பார்வையை தலையை தூக்கியபடி நபிகள் நாயகம் சல்லாஹி இந்த ஆயத்தை ஓதினார்கள் லைலி நஹார் ஐ உலில் அல்பாப் என்ற வசனத்தை தொடர்ந்து நபிகள் நாயகம் சல்லா அலுவலர்கள் இந்த சூறா முழுக்க அதாவது பத்து வசனங்களையும் ஓதி முடித்தார்கள் பிறகு எழுந்து ஒது செய்தார்கள் பல் துலக்கினார்கள்ல்லுல்ல அலிசலம் அவர்கள் தகஜ தொழுகையை தொழுதார்கள் பிறகு சுபு தொழுகையை தொழுது விட்டார்கள் என்று ஹசரத் பின் அப்பாஸ் ரதி உள்ளானவர்கள் கூறுகின்றார்கள் ஆக இது ரசூலுல்லாஹல்ல அலிஸ்லம் அவருடைய அன்றாட பழக்கங்களிலே ஒன்று இந்த கடைசி பத்து வசனங்களை ஓதுறது என்பது ரசூலுல்லாவுடைய அன்றாட பழக்கங்களிலே ஒன்று தகஜத்துக்கு எப்போதெல்லாம் எந்திரிக்காங்களோ அப்போதெல்லாம் இந்த வசனத்தை ஓதிக்கொள்வார்கள் ஏனென்றால் சிந்திப்பதற்கு உகந்த நேரம் இது குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் தகஜது நேரத்தில் தான் முதலாவது பலன் தெரியுமா எந்த ஃபோனும் வராது காலையிலே யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க காலையில் தகஜ தொழுகைக்கு எந்திரிக்கிறவங்க நம்மளை மாதிரி தொழுகைக்கு எந்திரிக்கிறவங்க தான் அவங்களும் ஃபோனை போட்டு யார்டையும் பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க முதல் தொந்தரவு என்னென்னு சொன்னால் ஃபோன் வருவது தான் மனிதனுடைய வாழ்க்கையில் சுபு வந்த உடனே ஃபோன் ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ அப்படி இல்லை தகச்சி தொழுகைக்கு நேரத்தில் தொழக்கூடியவர்கள் மட்டுமே வெளித்திருக்கும் நேரம் இறைவனுடைய நல்ல அடியார்கள் மட்டுமே வெளித்திருக்கும் நேரம் பாவங்கள் நடக்காத ஒரு நேரம் தவறுகள் நடக்காத ஒரு நேரம் தவறு செய்வதற்கு மனிதன் விரும்பாத ஒரு நேரம் நாய்கள் குறைக்கும் ஓசை கூட கேட்காத நேரம் மலக்குமார்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கின்ற நேரம் சேவல் கூவுகின்ற நேரம் ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்த்து விட்டுத்தான் கூவுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலஹி அவர்கள் சொல்கின்றார்கள் ஆக இப்படி ஒரு பறக்கத்தான நேரம் தகஜதுடைய நேரம் அந்த தகஜதுடைய நேரத்தில் எழுந்திருத்து இந்த பத்து வசனங்களையும் ஓதாமல் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலையி அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது ஹசரத் அன்னை ஆயிஷா ரஜி அல்லாத் அவர்கள் சொல்வது ஹசரத் அப்துல்லா அப்பாஸ் ரஜி அல்லாஹல்ல அவர்கள் சொல்வது அதற்கடுத்து இதில் வரக்கூடிய இன்னொரு வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு எப்படி தெரியுமா லாய குர்ரன்ன கத்த கல்லுபுல்லதின கஃபருஃபில் பிலாத் மத்தாவும் கலீல் சும்ம உவாஹும் ஜஹன்னு சல்மிஹாத் தகஜூரின் நேரத்தில் பலரும் பலவிதமான கோரிக்கைகள் அல்லா இடத்தில் கையேதுவார்கள் அதில் வரக்கூடிய இந்த வசனம் நூற்றி தொண்ணூத்தாறு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் நூற்றி தொண்ணூத்தாறு நூற்றி தொண்ணூத்தேழு இந்த உலகத்தில் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் சுகவாழ்வு வாழ்வதை கண்டு நீங்கள் ஏமாற வேண்டாம் சுக வாழ்வு வாழ்வது உங்களை விட வேண்டாம் அவனெல்லாம் நல்லா இருக்கிறானே பல பேர் சொல்லுவாங்க அல்லாவன் மறுக்கிறவன் அவன் நல்லா இருக்கானே நினைக்கப்போம்ல தகஜதுடைய நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் ஓதுங்க அல்லா என்ன சொல்கிறான் பாருங்க மத்தாவுன் கலீல் இது அற்ப உலகத்தின் சுகம் சும்மா முவவாகும் ஜஹன்னபி இசல் மிகாத் மோசமான ஒதுங்குமிடமாகிய நரகத்துக்கே அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் ஆனால் லாக்கின் இல்லதி என தகரப்பகம் யார் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான உலகத்தில் நதிகள் ஓடுகின்ற சொர்க்கம் கிடைக்கும் அதிலே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் ஒமா அழிந்தல்லாய் ஹைரில் அபரார் நல்லவர்களுக்கு அல்லாஹுவிடம் இருக்கக்கூடிய இந்த செல்வமே சிறந்தது உலக வாழ்க்கையை கண்டு நீ ஏமாறாத அதில் அவன் நல்லா இருக்கானா இவன் நல்லா இருக்கானா நீ ஏமாந்து போயிடாத நீ தொழுவது அல்லாஹ் அல்லஹனுக்கு ஆகிறத்தில் பெரிய வெகுமதிகளை வச்சுருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வசனம் இதெல்லாம் ஓதனம்னு சொன்னால் நம்முடைய மனசு எவ்வளோ ராகத்தாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் எனவே இந்த பத்து வசனங்களையும் தஹஜதுல ஓதுவோம் ரமலானுக்கு பிறகும் ஓதுவோம் இன்ஷா அல்லா நாளைய தினம் இன்னொரு வசனத்தினுடைய பின்னணியுடன் உங்களை சந்திக்கின்றேன் அல்லாவினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக بسم الله الرحمن الرحيم